Hi my dear lovely family members and friends, welcome back to my channel Aaha Enna Suvai. Ellaru eppadi irukkeenga iniki vandhi nama Foxtail Millet Thinai vechi eppadi or superana kichdi ready pannirukom paakalam. இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம திணை வந்து ஒரு 1 hour வந்து நம்ம ஊற வச்சுருக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும், இல்லைன்னா இது குக் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம அதுக்குள்ளே காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கோங்க. ஒரு சின்ன கேரட்டு, 1 inch வந்து இஞ்சி வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். 4 to 5 பீன்ஸு, 1 cup வந்து நம்ம பச்சை பட்டாணி, அப்புறமா 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்புறமா கடாயில் வந்து 2 tablespoons எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோங்க. இதில் வந்து 1 tablespoon வந்து நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கோம். அப்புறமா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் நம்ம சேர்த்துருக்குங்க. இப்போ கடுகு எல்லாத்தையும் வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி வந்து ஃபஸ்ட் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோங்க, திருவி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கிச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயந்தூள் சேர்த்துருக்கோம். அப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எல்லா காயும் சேர்த்துக்கலாங்க. பசங்க வந்து சீக்கிரமாக இது விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். அப்புறமா 1 medium size தக்காளி வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்து ஆயிடுச்சுங்க. இது வந்து டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது, அப்புறமா வெயிட் லாஸ் ஆகணுமானாலும் ரொம்ப நல்லதுங்க. இது ஹெல்த்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம சேர்த்துருக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம 1 1/2 tablespoon வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற திணை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க, ஃபாக்ஸ்டைல் மில்லட். நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம், அப்போ சீக்கிரமாக வந்து நம்மளே குக் ஆகிறதுக்காக. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கப்போட 1 cup வந்து நம்ம திணை ஊற வச்சுருக்கோங்க, அதனால் இந்த கப்போட 3.5 cup வந்து நம்ம 3.5 cups வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக குக் ஆகிடும். இதில் வந்து நம்ம சால்ட் செக் பண்ணிடலாங்க. செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்குதுன்னா நம்ம வேணுமென்னா ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம புதினா சேர்த்தியாச்சுங்க. புதினா ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம்.
இது மொத்தமாக ரெடி ஆகுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இது வந்து இப்போவும் நல்லா குக் ஆகிருக்குதுங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சுப்பி மாதிரி சாப்பிட்ணுமன்னா கூட நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை வேண்டாம்னா இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்கன்னா இது தண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக போயிடும். பாருங்கள் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக எப்படி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுருக்கோமான்னா நல்லா செட் ஆகிடுங்க. பாருங்க இவ்வளோ சூப்பராக உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. மேலேருந்து கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. பாருங்க எப்படி சூப்பராக உதிரி உதிரியாக வந்துச்சு. இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் சூப்பராக வந்துடுங்க. எந்த மில்லட்ஸ் நம்ம பண்ணாலும் கிச்சடி இந்த மாதிரி தான் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அவ்வளோதாங்க நம்ம டிஷ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் இன்னொரு புது வீடியோட நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.